எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டாக்டர் சூர்யாசரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா டேண்ட்ரஃப்ட்டு. டேண்ட்ரஃப்ட் வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம அழிக்கிறது? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபுல்லாக இந்த ஷாம்பு அந்த ஷாம்பு இது அதுன்னு போட்டு கூட டேண்ட்ரஃப்ட் நீங்கள் லைஃப் லாங் போட்டுருந்தா இன்னும் டேண்ட்ரஃப்ட் உங்களை விட்டு போகாது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேண்ட்ரஃப்ட்டுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணோம் ஹோமியோபதியிலன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேண்ட்ரஃப்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டேண்ட்ரஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெட் ஸ்கின் தான். நம்ம தலையில் வரக்கூடிய நம்ம ஸ்கல்பில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் தான் டேண்ட்ரஃப்ட்டு. இது வந்து எப்படின்னாக்கா நம்ம உடம்புல ஃபுல்லாகவே டெட் ஸ்கின் இருக்கும் பிரதுங்களா, டெய்லி வந்து அந்த இதாகிட்டே இருக்கும். நம்ம குளிக்கும்போது அந்த டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிடும். தலையில் இருக்கிறது வந்து ஏன் ரிமூவ் ஆகலன்னாக்கா தலையில் முடி இருக்கிறதுனால அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வந்து டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து அப்படியே தங்கிடுச்சுன்னா நாளடைவில் வந்து ஒரு நாள் என்ன நம்ம தலையில் இப்படி கை வச்சு இப்படி இப்படி பண்ணோம்னா ஒரு வேலை வழியாக அந்த டெட் ஸ்கின்லாம் வர ஆரம்பிச்சுன்னா ஒரு பார்த்து ஒரு கவலையில் ஆகிடுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ்ல ஆகிடுவாங்க, சில பேர் டிப்ரெஷனில் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது டேண்ட்ரஃப் வந்துருச்சுன்னா. அண்ட் தென் இதுக்கு வந்து இதோட ஸ்டோரி அவ்வளோதான், டேண்ட்ரஃப்டோட ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது. இது என்னன்னாக்கா ஆக்சுவலாக டேண்ட்ரஃப்ட் வந்தால் முடி கொட்டுதுன்னு நினைப்பாங்க. முடி கொட்டுறது வந்து டேண்ட்ரஃப்னால கிடையாது. டேண்ட்ரஃப் வந்து அதை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சரிங்களா. நம்மச்சல் வரும், நம்மச்சல் வந்தால் சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி டேண்ட்ரஃப்னால் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதனால தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டுது. கிளியராக தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஈச்சிங் வந்ததுனால் நீங்கள் உடனடியாக அதை பார்க்கணும். அண்ட் தென் செகண்ட் திங் நம்ம என்னென்னா மெடிசன் என்ன டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஹோமியோபதியில் என்ன மெடிசன்? ஏசி ஆஷ் ஃபோர் சரிங்களா. நம்ம வீடியோ முடிஞ்ச உடனே அந்த ஃபோட்டோ போடுறோம், மெடிசனோட ஃபோட்டோ, அதை பார்த்து நீங்கள் வாங்கிடுவீங்க. ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து டேரெக்டாக கூட வாங்கலாம் புரியுதுங்களா. ஹோமியோபதி எந்த ஒரு கிளினிக்கில் போனாலும் நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம் இந்த மெடிசினை. ஏசி ஆஷ் ஃபோர் ஓகே. இது வந்து இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கல்கரியா 4-6X இருக்குது. கல்கரியா 4-6X வந்து எல்லா விதமான இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு அந்த மெயின் வந்து இந்த ஈச்சிங் ஏற்படக்கூடியது, டேண்ட்ரஃப்ட்டு, எல்லோயிஷ் டேண்ட்ரஃப்ட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து எல்லோ எல்லோவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான வந்து கல்கரியா 4 வந்து பெஸ்ட் மெடிசன். கல்கரியா ஃப்ளோர் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காலி செல்ஃப் இருக்குது. காலி செல்ஃப் வந்து ஜாஸ்தி ஈச்சிங் இருக்கவங்களுக்கு, ரொம்ப நம்பிச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு காலி செல்ஃப் வந்து பெஸ்ட் மெடிசன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அர்சினிக் ஆல்பம் இருக்குது. அர்சினிக் ஆல்பம் வந்து எல்லா விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா பெஸ்ட்டாக இருக்கும் அர்சினிக் ஆல்பம் ஆல்பம். அண்ட் தென் ரெஸ்டாக்ஸ் இருக்குது. ரெஸ்டாக்ஸ் வந்து ரெட்டு கலரில், அதாவது தலையில் வந்து நமிச்சல் ஏற்பட்டு அதனால் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே ரெட் கலரில் சின்ன சின்ன புண்ணாக ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ரெஸ்டாக்ஸ் வந்து பெஸ்ட் மெடிசன். ரெஸ்டாக்ஸ் அது இருக்குது. அந்த நான் ஃபைனலாக வந்து சல்ஃபர் 6X இருக்குது. சல்ஃபர் 6X வந்து எப்படின்னாக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கும் சல்ஃபர் 6X வந்து பெஸ்ட் மெடிசன். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ஒரு பேக்காக இருக்குது. டேண்ட்ரஃப்ட்டுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் மெடிசன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஏகப்பட்ட ஷாம்பு போட்டு உங்கள் லைஃப்லாம் நீங்கள் ஷாம்பு போட்டாலும் உங்களை விட்டு டேண்ட்ரஃப் போகாது போதுங்களா. ஓகே, இதை எப்படி எடுக்கணும், இதோட டோசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டேப்லெட்டு, ஈவினிங்கில் ஒரு டேப்லெட் ஓகேங்களா. ஈவினிங்கில் நைட் எப்போச்சு ஒரு நாளைக்கு 2 டேப்லெட்ஸ் ஃபுல் பேக் எடுங்க. அந்த பாக்ஸ் சின்னதாக தான் இருக்கும், அதில் மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஒரு 20-25 டேஸ்க்கு வரும். 25 டேஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். இது கம்ப்ளீட் சொல்யூஷன், இது 100% ரிசல்ட்டு. இது யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டேண்ட்ரஃப்டே வராது, நெக்ஸ்ட் டைமும் வராது. வந்துடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணலாம். பெஸ்ட் மெடிசன் இது. இந்த மெடிசனை யூஸ் பண்ணி எல்லோரும் பயன்பெறுங்க. இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாலேஜபிள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.